பாருங்க பாருங்க ஐஸ்கிரீம் மலைய பாருங்க ஐஸ்கிரீம் மலைய பாத்தீங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இது நித்தைதா லட்சணம் கேட்டீங்களே பாருங்க சார் பாருங்க சார் ஐஸ்கிரீம் மலைய பாருங்க நம்ம வந்து சைனா பார்டர்ல இருக்கேன் பாத்தீங்க மானா கிராமம் இந்திய கடலோட அது அப்படியே ஐஸ் கட்டி கொட்டுது பாருங்க தரையெல்லாம் வெள்ளையாயிருது பாருங்க என் கையெல்லாம் பாத்தீங்க ஐஸ் கட்டி கையெல்லாம் ஐஸ் கட்டி பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்குங்க மானா கிராமம் பாத்துட்டு இருக்கீங்க अगे वाक अंत पनी कटल मकल ओडिटा पातेंगे सूपर विटक अगर इधर सरस्वती नदी वर्ड भीमर पालं सरस्वती आक्रोह आक्रोशम वह नदी भीमर पात कोवपे काला और पा उन्न अ पा अंदर पे नदी इत ग्राम वो इंडिया कड़कोड़ा मुद्दों नम्बर तमिलनाटल कड़सि ग्राम चीनक मुदल ग्राम पता से पांग इतना इंवे ईस् मल अब ईस्क्रीम मारे कुटिक मल आम वनक नंबर वनक 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 नम्मा वह ईस् मल वहाँ ईस् मल वह ஐஸ் மலை வந்துட்டிருக்கார் ராம் சார் வந்துட்டிருக்கார் ராம் சார் வந்துட்டிருக்கார் ராம் சார் வந்துட்டிருக்கார் பாருங்க வந்துட்டிருக்கார் பாருங்க வந்துட்டிருக்கார் வந்து வந்துட்டிருக்கார் போய்டா போய்டா போய்டு போ வணக்க நண்பர்களே நாம வந்து இப்ப வந்து கேதர்நாத் போயிட்டு இருக்கோம் பக்ரிநாத் முடிச்சிட்டு கேதர்நாத் போயிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்கனாக்க இந்த மாதிரி ஒரு லொகேஷன் பாருங்க இந்த லொகேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நதிகள் ஒன்னு சேர்ந்து பாருங்க ரெண்டு நதிகள் ஒன்னு சேர்ந்து கீழ கூட ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டு நதிகள் ஒன்னு சேர்ந்து ஆமா எதுது தியாக சங்கமே ये रुद्र प्रयाग में ये सब हाँ अच्छा अच्छा जब प्रयाग तभी बनता है जब दो नदियों का मिलन होता है ना हाँ प्रयाग में एक तरफ से मंदाकिनी आ रखी है एक तरफ से अलकनंदा मंदाकिनी अलकनंदा जो आ रही है वो बद्रीनाथ से हाँ हाँ और जो ये ग्रीन टाइप की लग रही है हाँ वो केदारनाथ से हाँ ठीक है ठीक और जो ब्राउन कलर की आ रही है वो सबसे थोड़ा उसमें पूरे कलर की उसमें वो बद्रीनाथ से இத பாத்தீங்கன்னா நண்பர்களே அந்த பக்கம் பாத்தீங்களா ஒரு கொமங்கன மாதிரி பாத்தீங்களா வருது ஒரு நதி வருது அது பேர் வந்து அலக்நந்தா இந்த பக்கம் தெளிவா வருது பாத்தீங்களா இது வந்து மந்தாகனி இது வந்து மந்தாகனிங்கறாங்க இந்த நதியினுடைய பேரு அது வந்து அலக்நந்தா அலக்நந்தா மந்தாகனி ரெண்டு ஒன்னு சேர்ந்து பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்களா ரெண்டு தண்ணி வித்தியாசம் தெரியும் பாத்தீங்க இந்த இடம் தான் வந்து ஒன்னு சேர இடம் அலக்நந்தா மந்தாகனி दोबारा नेम मेरा नहीं नहीं मैं अरे सुनो तो वहाँ लगाओ वहाँ अब मैं बोलता हूँ बोल बोल चलिए ये ग्रीन वाली है ग्रीन वाली मंदाकिनी है और वो मट्टी वाली है वो अलकनंदा है ये मंदाकिनी केदारनाथ आती है और मट्टी वाली अलकनंदा आती है बद्रीनाथ जी से बद्रीनाथ दोनों को मिला के अलकनंदा दिस ब्लेस नेम ना रुद्रप्रयाग 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 ठीक है ओके வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ரிஷிகேசி ரிஷிகேசியில் வந்து நம்ம இப்போ எப்படிங்கன்னா யமுனோதரி கங்கோதரி போயிட்டு பேகர்நாத் பக்ரிநாத் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் வர வழியில் ரிஷிகேசி வந்திருக்கிறோம்
இந்த இடம் பாத்தீங்கன்னாக்க இது வந்து கங்கை வந்து எவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அது வந்து ஆக்ரோஷமா எப்போதும் போயிட்டு இருக்குது எவ்வளவு அமைதியா கொஞ்சம் கூட ஒரு சவுண்ட் இல்லாம போயிட்டு இருக்குது இது அந்த ஆள் ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது பூரா வந்து ராமர் ராமர் துலான்னு சொல்றது அதுக்கடுத்து லட்சுமண துலான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்துட்டு லங்கையில் போயிட்டு ராவணனை வந்து கொண்டுட்டு அவருக்கு கொண்டுட்டு வந்ததுனால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது வந்துட்டு இருக்கிறதுனால அவர் வந்து இங்கே கங்கைக்கரையில் வந்து உட்காந்து தியானம் பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறாரு அப்படி பண்ணிட்டு இருக்கையில் இந்த கங்கை நதி வந்து எப்போதுமே ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா வரதுனால அண்ணன் வந்து தியானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால லட்சுமணன் வந்துட்டு ஒரு பானத்தை போட்டு இந்த நதியை வந்து அமைதிப்படுத்துகிறார் அமைதிப்படுத்தி அண்ணனுக்காக உதவுகிறார் அப்படிப்பட்ட நதி தான் இந்த இடத்துல வந்து சைலண்டாக சத்தம் இல்லாமல் அமைதியாக போயிட்டுருந்து பார்த்துங்க இந்த இடத்தின் பேர் வந்து ரிஷிகேசி நாம் ராமர் வந்து இங்கே வந்து இப்போ ஐயோ இதில் வந்து லங்கையில் போயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த தோஷத்துக்காக இங்கே வந்து தியானம் பண்ணி அந்த பிரம்மகத்து தோஷத்தை நீக்கின இடமும் இந்த இடம்தான் அவருக்காக அவரோட தம்பி வந்து பெரிய உதவியாக இருந்திருக்கிறார் கூடவே என்னது